வீடியோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள யாருக்காவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏற்றனாலும் சரி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, அதை நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் கீழே ஒரு வாட்ஸ்அப் கூட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ், வீக்கெண்ட் ஆஃபர்ஸ், பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவை க்ரோத் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் நாங்கள் தரோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்டது, ப்ரோ லேப்டாப் அப்டேட் போடுங்க, லேப்டாப் அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நேற்று வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேப்டாப் அப்டேட்டுமே வரல, சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன நினச்சாங்க அப்படின்னா லேப்டாப் திட்டமானது கைவிடப்பட்டுருச்சு, லேப்டாப் ஆனது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லித்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லா பெற்றோர்களுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு எப்போ தான் லேப்டாப் தரப்போறீங்க, இல்லைனா லேப்டாப்க்கான காசெல்லாம் நீங்களே அபேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்களை முன்னாடி வச்சாங்க. அதனை தொடர்ந்து நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் ஐயா ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க, சரிங்களா? என்ன ஒண்ணு அப்படின்னா மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டமானது கைவிடப்படவில்லை, இலவச லேப்டாப் திட்டமானது கைவிடப்படவில்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாணவர்களுக்கு எப்போ லேப்டாப் தருவோம், எப்படி தருவோம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவோம், எந்தெந்த பேட்ச் மாணவர்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம். அப்படி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே என் சேனலில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.